வணக்கம், நான் உங்கள் டாக்டர் மரியம். இன்னைக்கு என்ன கேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஆர்பி ட்ரீட்மெண்ட் தாங்க. பிஆர்பி ட்ரீட்மெண்ட் யாருக்கு நம்ம கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 26 இயர் ஓல்ட் மேல், அதாவது 26 வயசு ஒரு பையனுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அவருக்கு ஏன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 6 வருஷமாக முடி கொட்டிகிட்டு இருக்கு. 6 வருஷமாக முடி கொட்டுதா? அப்போ 20 வயசுலேருந்தே முடி கொட்டிட்டு இருக்கா டாக்டர்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அவருக்கு வந்துட்டு ஹைப்போ தைராய்டிசம் இருந்தது, அதாவது தைராய்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப முடி கொட்டிகிட்டே இருந்ததுனால அவருக்கு நம்ம பிஆர்பி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணிடணும். பிஆர்பின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் பிஆர்பியை பற்றி நிறையா கேள்விப்படுறீங்களா? பிஆர்பினா என்னன்னு சொல்கிறேன். பிஆர்பின்றது உங்களோட சொந்த பிளட்டையே எடுத்து அதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பிளாஸ்மா தனியாக ஆர்பிசி தனியாக பிரிஞ்சிருவோங்க. ஸோ அந்த பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பிஆர்பின்னு சொல்லுவோம். அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ரீஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகுதுங்க. அதாவது ஒரு அடிப்பட்ட இடத்துலையோ இல்லை ஒரு இடத்துல வந்து டெட்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பிஆர்பி இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து திருப்பி ரீக்ரோ ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஹீலிங்க்குமே இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பிஆர்பின்றது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் நிறைய மேஜிக் பண்ணும். ஸோ இந்த பிஆர்பின்றது ஒரு டாக்டரோட டூல். எந்த ஒரு இடத்துல அடிபட்டாலுமே எந்த ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தாலுமே நம்மளோட பிளட்டை வச்சு நம்ம வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். அவரோட பிளட்டை எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதை வந்து அவருக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சா? பிஆர்பி அப்படின்றது என்ன? பிஆர்பி வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேருக்குன்னு கிடையாது, ஃபேஸ்க்குன்னு கிடையாது, நம்ம பாடியில் அடிப்பட்ட எந்த ரீஜனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாடியில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கிற எந்த செல்லை வேணால் திருப்பியுமே வந்துட்டு பிஆர்பி மூலமா நம்ம ரீஜன் ட்ரீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் டவுட் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சர்ஜன் ஸ்கொயர்.